ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் பிரதமர் நரேந்திர மோடியை ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டிய சுந்தர்பட்டர் புதிய தலைமுறை கழித்த தனித்த பேட்டியை பார்க்கலாம். பாரத பிரதமர் இங்க வந்து தான் அந்த பெருமாளுக்கு நன்றி சொல்லி இந்த கைங்கரியங்கள் நல்லபடியா முடியும்னு பிரார்த்தனை பண்ணினார். அதுபடி பெருமாள் சந்தை உற்சவ சேவிச்சார், பெரிய பெருமாள் சேவிச்சார், தாயார் சந்தி இதெல்லாம் சேவிச்சுட்டு ஆச்சாரியன்னு சொல்லுவோம், ராமானுஜர் நம்ம ஜெகதாச்சாரியன், அந்த ஜெகதாச்சாரியன் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோட அவர் வெளியில சந்தோஷமா போனார். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கோயில பார்க்கும் போதும் பிரார்த்தனை பண்ணும் போதும் அவருடைய முகப்பொழிவு, இப்படி ஒரு திவ்ய தேசம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். கடைசியாக போகும்போது அடியருடைய கையை பிடிச்சி சொல்லும்போதும் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சௌக்கியமாக்கணும்னு சொல்லி தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சீக்கிரம் இந்த சந்தோஷம் புரிஞ்சு அடுத்த அளவே வரத்துக்கு பெருமாட்டை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு நன்றி சொன்னது எனக்கெல்லாம் என் லைஃப்லேயே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுறேன். என்கிட்ட கையை பிடிச்சி சொல்லும் போது இந்த நாட்டு மக்கள் சௌக்கியமா இருக்கணும், இந்த பாரத தேசம் சௌக்கியமா இருக்கணும், இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி வர்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இது வந்து எனக்கு வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு நாட்டுக்கு முக்கியமானவர் அந்த நாட்டு மக்களுக்கு முக்கியமான ஒருத்தர் வந்து இந்த திவ்யதேசம் அவருக்கும் அது பிராப்தம். அவர் ரொம்ப குறைவாக பேசினார், ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து தன் முக பாவனையில் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பார்த்தோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.